வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரிவைஸ்டு அகடமிக் ஷெடியூல். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய எக்ஸாம், இப்போ இந்த கரண்ட் செமஸ்டர் நடக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க டிசம்பர் 15th வரைக்கும் வந்து டெண்டர் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஷெடியூல் பண்ண முடியும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் தான் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஸோ எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகாது, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் தான் இருக்குது. டிசம்பர் லாஸ்ட் வீக்கில், ஜனவரி 1st வீக்கில் வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிவைஸ்டு அகடமிக் ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் யூஜி பிஜிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுவும் சொல்லலை. அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 2/12/2020 லெபார்ட்ரி அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 7/12/2020 லெபார்ட்ரி அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படிக்கக்கூடிய ஃபைனல் இயருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2020 வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம்ஸ் ஃபார் அட்டண்டன்ஸ் ரெக்யூர்மெண்ட் ஃபார் யூஜி அண்ட் பிஜி. அட்டண்டன்ஸுக்கு வந்து என்னென்ன நாம்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெட்ஒர்க் இஷ்யூனால வந்து 8 hours வந்து கண்டிப்பாக வந்து பர் டே ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 hours வந்து கண்டக்ட் பண்ணால் போதும் ஆன்லைன் கிளாஸ் பர் டே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க ஹவர்ஸ் வந்து அதர் ஒர்க்ஸில் வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதர் எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் மூலமாக வந்து என்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2/3 வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 1/3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் லேர்னிங் ப்ராசஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குவிஸ், டுட்டோரியல், அசைன்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி அதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் மூலமாக வந்து 1/3 சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் ஸ்காலருக்கு வந்து என்ன கைட்லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த சர்க்குலர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1st இயர் 1st செமஸ்டர், 1st செமஸ்டரோட எக்ஸாம் வந்து எப்போ வந்து நடக்கும், அதே மாதிரி எக்ஸாம் கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 9/11/2020 ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/2/2021 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. எக்ஸாம்ஸ் வந்து 26/2/2021 ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தியரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 8/3/2021 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த செமஸ்டர் எப்போ ஓப்பனிங் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 5/4/2021 வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து 1st இயர் 1st செமஸ்டருடைய டீட்டெயில்ஸ்.